இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழையுடன் காற்றின் வேகமும் மணிக்கு இருபது கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் கரும்பு வாழை மற்றும் உயரமான மரக்கன்றுகளுக்கு போதிய முட்டுக் கொடுக்கவும் வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நடவு வயலை தயார் செய்யவும் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்குதல் ஆங்காங்கே தென்படுவதால் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு தயோமீதாக்சைம் இருபத்தி ஐந்து நனையும் தூள் நாற்பது கிராம் என்ற அளவில் பயன்படுத்தவும் குறுவை பருவத்திற்கு நாற்றாங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கான இருபது சென் நாற்றாங்காலில் ஒரு டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிம நிலத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென் நாற்றாங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த பத்தாம் நாள் இட வேண்டும் இது வேர் அறுபடாமல் நாற்றுக்களை பறிக்க உதவும் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு அடியூரமாக தழை மணி சாம்பல் சத்துடன் பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டும் இருநூறு கிலோ ஜிப்சமும் இட வேண்டும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி தீவன சோளத்திற்கு மேலுரமாக தழைச்சத்து இடலாம் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தற்போது கதிர் வரும் தருவாயிலுள்ள மக்காச்சோள பயிருக்கு போதுமான வடிகால் வசதி செய்யவும் இரவை மக்காச்சோளம் மற்றும் சூரியகாந்தி நடவு செய்வதற்கு இதுவே உகந்த தருணமாகும் மழையில்லாத பகுதிகளில் கூடுதலான வெப்பம் காரணமாக பயறு மற்றும் காய்கறிகளில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நாற்பது மில்லி இமிட்டா இமிட்டாகுளோபிரிட் மருந்தினை தெளிக்கவும் மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிர் சாயாமல் தவிர்க்க தோகை உரித்து விட்டம் கட்டுதல் வேண்டும் புதியதாக முளைத்துள்ள புற்களில் கால்நடைகளை மேய விடாமல் தடுத்து பாக்டீரியா வகை நோய்கள் வராமல் பாதுகாக்கவும் கறவை மாடுகளில் மடிவீக்க நோயை கட்டுப்படுத்த பொட்டாசியம் பெர்மாங்கனைட் கொண்டு பால் மடியை கறப்பதற்கு முன்னும் பின்னும் சுத்தம் செய்யவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சிற்றனில்லா நறுமண பயிர்களில் ஒன்றான சிற்றனில்லாவை வேர்க்கட்டை மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம் ஜாவா இரண்டு ஜெர்லாப் இரண்டு மஞ்சுஷா ஆகிய ரகங்கள் சிற்றநெல்லா சாகுபடிக்கு சிறந்ததாகும் நிலத்தை நன்கு உழுது ஒரு ஹெக்டருக்கு முப்பது டன் மக்கிய தொழுபுரம் இட்டு நன்கு பண்படுத்த வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ தழைச்சத்து நாற்பது கிலோ மணிச்சத்து மற்றும் நாற்பது கிலோ சாம்பல் சத்துக்களை அடியுரமாக இட வேண்டும் சிற்றநெல்லா வேர்க்கட்டைகளை அறுபது சென்டிமீட்டருக்கு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்யலாம் ஏழு முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மண்ணின் ஈரத்தன்மையை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யலாம் முதல் அறுவடையை நடவு செய்து ஆறாவது மாதத்தில் செய்யலாம் பின் இரண்டு மாத இடைவெளியில் அடுத்த அறுவடைகளை மேற்கொள்ளலாம் ஒரு ஹெக்டரிலிருந்து இருபது முதல் முப்பது டன் வரை சிற்றநில்லாவை மகசூலாக பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற டப்ளியூட்யூடபிள்யூ டாட் அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அறுபத்தெட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்தாறு ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை நூற்றி எண்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ நூற்று முப்பது ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் விருச்சிப்பூ ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது